அதே மாதிரி தெரிஞ்ச அதே மாதிரி குடும்பம் முடியாதீங்க. முருகா எல்லாம் அல்ல, இறைவனுக்கு பகலில் இருக்கின்ற கதிரவனுக்கு மிருகில இருக்கின்ற பெண் நிலவுக்கும் மாதாவுக்கு கடல் இருக்கும் எங்களை எல்லாம் பெற்று ஆளர்கின்ற தாய் குலத்தை தங்களுக்கும் மாதர்குலம் மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நற்பணிமன்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால மனிதர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்றும் நாடகத்தினை சீர சிரமமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் விரைந்திருக்கும் காவல்துறை சார் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கும் சுற்றுவட்டார நாடகங்களா ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் நாடக கலைஞர் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை உறுதாக்கி கொண்டு நாடகத்தை நிதான முறையில் வெள்ள எடுக்குன்னு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஒரு சில நேரத்துல படிக்கிறதுல மறந்து போறேன், ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். பாரு மணிபாக கூட எனக்கு தெரியல, பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு வருவாங்க முருகன் ஆனா மாடை தேடி ஒருத்தர் ஒருவர் பாத்தீங்களா வேடு வர்ற அவர் வரும்போதுதான் 5 பேர் தான் உட்காந்துருப்பாரு. இந்த 5 பேர் யாரு யாரு நாடகத்துக்கே முக்கியமானவங்க. ஆமா, முருகனுக்கு மட்டும் வேடுவருக்கு ரசிகர்கள் கிடையாது. இந்த 5 பேர் யாரு தெரியுமா? யாரு முதல்ல உட்காந்துருக்காரு? கொட்டையை போட்டவர் கொட்டையை பிரிக்கிறதுக்கு உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு வர மாட்டாரு. இன்னைக்கு 4 பேர் தான். ஒரு ஆளை கட்டுமுட்டா பண்ணியாச்சு. 4 பேர் யாரு கட்டுமுட்டானா? அவரை கட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் கட்டுமுட்டா. இந்த 4 பேர் யாரு? யாரு பைஞ்சட்டுக்காரன் அவர் உட்காந்துருப்பாரு. அவர் இன்னைக்கு 2 பேர் படுத்துருவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. படுத்துக்கிட்டாலும் ஜாமான் கை வச்சுட்டு தான் படுத்திருப்பாங்க. எந்த ஜாமான் இல்ல, வீடு போடுவாங்க, வீடு போடுவாங்க. நாலு இந்த இன்னொருத்தர் யார் தெரியுமா? ஊர்ல ஒருத்தர் பூசாரி காசு கொடுத்து அனுப்புறது உட்காந்துருப்பாரு. பூசாரி நினைச்சா ஒவ்வொரு ஊர்ல பயமா இருப்பாரு. இந்த கணக்க புள்ளம் பாக்கல. ஆமா, அவங்க நினைச்சாதான் பயமா இருக்கும். 5 மணி வரை நாடகத்தை விடிய வரையும் பாப்பாங்க. 5 மணிக்கு மேல பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு எங்கிட்ட படுத்துக்குவாரு. அச்சு தூங்கி விடுவாரு. காலைல 8 மணி வரையும் நாடகக்காரங்க ஊர்ல இருக்கணும். எப்படா காசு கொடுப்பாங்க கொடுப்பாங்களா? இந்த கணக்கவுளைய தேடி கிட்டத்தட்ட வண்டி எடுத்துட்டு போய் தேடுவாங்க. ஆளை காணும் ஆளை காணும் செல்ல வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு படுத்துருவாரு. கடைசியில பார்த்தா கோயிலுக்கு பின்னாடி தான் படுத்து கிடப்பாரு. இன்னைக்கெல்லாம் நேத்துல இன்னைக்கு போனோம், நேத்து நைட்டு போனோம்ல. சரி, அந்த ஊர்ல 10 மணிக்கு தான் நாங்க பணத்தை வாங்கி ஊர்ல இருந்து வந்தோம். நாடகத்தை 5:30 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த காசு கொடுக்குறவரை ஆளை காணும். அப்படின்னா ஒரு சில பகுதியில் நடக்கும், நம்ம பகுதியில் அப்படிலாம் கிடையாது. அடுத்து இந்த 4வது உட்காந்துருவது யாரு தெரியுமா? அவருதான் ரொம்ப முக்கியமானது. யாரு? நம்மளை கூட்டிட்டு வந்த வண்டி டிரைவர். கொசு கடிக்குதுன்னு அந்த முன்னாடி வந்து உட்காந்துக்குவாரு. இந்த 4 பேரை வச்சு நாடு செழிக்கவனு நல்ல மழை பெய்யணும்னு பாட்டு பாடணும். ஏன் பாடுறோம்? இந்த பாட்டு ஐதீக முறைப்படி பாடினோம்னா நல்ல மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நாடு செழிக்கணும். இப்போ ஒரு ஆடல் பாடல பாட மாட்டாங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ராவை பாருங்க அதுல பாட மாட்டாங்க, நாடகத்துல மட்டும்தான் பாடுவாங்க. பாடுனா மழை பெய்யணும் ஒரு நம்பிக்கை. ஆனா கிட்டத்தட்ட 3 வருஷமா மழை பெய்யல. ஒழுங்கா பாட்டு பாடல கிடையாது.
நேரத்துல பேசுகிறேன்னு தெரியும். நாங்களும் நல்லா தான் பாடுறோம். மழை ஏன் பெய்யலன்னா ஆன்மீக வழிபாடு கம்மியாயிருச்சு. சாமி கும்பிட போறோம், நம்ம ஒரு மனசோட போய் சாமி கும்பிட்டோம்னா சாமி நம்மளோட விஷயங்களை கேட்கும். சாமி கும்பிடுறப்ப கூட ரெண்டு மனசோட தான் போய் கும்பிடுறோம். முந்த நாள் மாரியம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு இருந்தேன். ஒரு அம்மா சாமி கும்பிட வந்தது எப்படி தெரியுமா கும்பிடுச்சு? கொஞ்ச நேரம் சாமியை பார்த்துச்சு, கொஞ்ச நேரம் வாசல பாக்குது, கொஞ்ச நேரம் சாமியை பார்க்கறது, கொஞ்ச நேரம் வாசல பாக்குது. உள்ள எதுவும் வெளியில நின்னுக்கோ அதெல்லாம் கிடையாது. நான் கூப்பி கேட்டுட்டேன், என்னம்மா சாமியை பாக்குற வாசல பாக்குற, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா சொல்லுது, சாமி எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் தம்பி, வாசல்ல 450 ரூபாய்க்கு புது செருப்பு வாங்கி போட்டு வச்சிருக்கேன், எவனாவது கலவாண்டு போய்டு வாங்கலாம் பாத்துட்டு நிக்கிறேன். அப்ப இந்த அம்மா செருப்பு எவனாவது கலவாண்டு போய்டு வாங்கலாங்கிற நோக்கத்துலதான் வந்து சாமி கும்பிடுது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த அம்மா சொல்றதுல ஒரு நாயம் இருக்கு. என்ன, இன்னைக்குலாம் கூலி வேலைக்கு போனாலும் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க. 450 ரூபாய் புது செருப்பு போயிருச்சுன்னா திருப்பி 450 ரூபாய் போட்டு வாங்க முடியாதுல்ல. சாமி ஆறுக்கு போனாலும் திருப்பி ஒரு சாமியை கொண்டு வந்து வச்சிருவாங்க, செருப்பு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க சார். வாங்க ஒரு புருஷனும் பொண்டாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கப்ப இந்த பொண்டாட்டிக்காரம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு, திடீர்னு தூக்கத்துல கத்த ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ புருஷன் வந்துட்டாரு, புருஷன் வந்துட்டாருன்னு இந்த அம்மா கத்த. அந்த ஆளு கட்டின புருஷன் பக்கத்துல படுத்து கிடக்குறானே, அவன் என்ன தட்டுன அவன் எந்திரிச்சு, என்னது புருஷன் வந்துட்டானு கொல்ல பக்கமா குதிச்சு ஓடி இருக்கான். இதுக்கு பேர் தான் பழக்க தோஷம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சில பேர் விவரமே பெத்த மாட்டேங்குது, சிகரெட் வாங்கிட்டு வாங்குறது, பீடி வாங்கிட்டு வாங்குறது, சரக்கு வாங்கிட்டு வாங்குறது. ஏன்னா நாளைக்கு அவனை நல்லா படிடா படிடான்னு அவன் எப்படி படிப்பாயா? பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து சீரட் குடிச்சா படிப்பானா? அப்பா இந்த மாதிரி பண்றாரு, நம்மளும் இந்த மாதிரி பண்ணா என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு நோக்கம் வந்துடும். இதை விட இன்னொரு ரெண்டு பையன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் சொல்றான், எங்க அப்பா நல்லா மேஜிக் பண்ணுவாருன்னா, என்னடா உங்க அப்பா மேஜிக் பண்ணுவாரு? என் பையில ₹1 போட்டுட்டு அவரு பையில இருந்து அந்த ₹1 எடுப்பாடுறாங்க. இவன் சொன்னா, உங்க அப்பா என்ன இவ்வளவு மேஜிக்கு, எங்க அப்பா இதை விட பெரிய மேஜிக் பண்ணுவாரு, இதை விட என்ன பெரிய மேஜிக்கு, நைட்டு ஏன் கூட படுப்பாரு, காலையில எங்க அம்மா ரூம்ல இருந்துதான் எந்திரிச்சு வருவாரு. அப்ப பாத்துக்க, பிள்ளைகள்ட்ட எதை பண்ணணும் எதை பண்ண கூடாதுன்னு ஏப்பா மத்தியானத்துக்கு அவர் சித்தி ரூம்ல இருந்து வருவாரா? அது அவங்க குடும்ப பிரச்சனை, நமக்கு தேவையா? இதை விட இன்னொரு விஷயம், மனுஷன் சோறு தண்ணி. இந்த செல்போன் இருக்கு பாத்தீங்களாங்க, செல்போன் வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. தெரியும், சில பேருக்கு செல்லு இருக்கும், பெரிய பெரிய மொபைலா வச்சிருப்பாங்க, சில பேர் சின்ன சின்ன மொபைலா வச்சிருப்பாங்க. எல்லாரும் வச்சிருக்காங்க சொல்லிட்டு நான் ஒரு செல்போன் வாங்கினேன், 20,000 ₹20,000 போட்டு வாங்கினேன். என்ன நோக்கியா, என்ன சொல்லுது, சாம்சங் புதுசா தானே வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப பத்தாயிரமா வச்சிருந்தேன். மாமா சாப்பிட போனா கையில எடுத்துட்டு போயிருது, தூக்க போனாலும் கையில எடுத்துட்டு போயிருது. முந்தா நாள் நாடுக்கு போல சொல்லி குளிக்கலாம்னு பாத்ரூம்ல எடுத்துட்டு போயிட்டேன், குளிச்ச வாக்கில பாத்ரூம்ல செல்ல மறந்து வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். மாமா செல்ல காரணம் நான் இங்க தேடிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி என் கிடவி ஒண்ணு கிடக்குது, அது மண்டைய போட்டுச்சுன்னா தான் பிரச்சனை ஒழியும். ஆமா அது எல்லாம் முடிஞ்சு பின்னாடி பாத்ரூம்ல குளிக்க போனுச்சு, குளிக்க போன இப்ப கிளம்பி பேசாம குளிச்சு விட்டு வர வேண்டியதானே, பாத்ரூம்ல இருந்துட்டு சத்தம் போடுது, பேராண்டி பேராண்டின்னு என்ன பாட்டி அப்படின்னு, நான் செல்ல காலம் தெரியும் உனக்கு என்ன இன்ஜம் குளிச்சுட்டு வரியா இல்லையா அப்படின்னு.
ஒழிச்சுட்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும், என்னடா சோப்பு மச்சூர் வாங்கி வச்சிருக்க, சோப்புல நுறைய வரலடா நிஜி. மேலோட்டமா தேஞ்சிருந்தா காப்பாத்திருப்பேன், நடக்கலாம். இருக்கிறவனையும் சந்தோஷமா இருக்கணும். அதே போல அந்த வண்டியில போறவங்க தயவுசெய்து செல்போன் பேசிட்டு போகாதீங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா, அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிவகங்க போக ஒரு விபத்து நடந்துருச்சு பஸ்ல தான். ஆனா பஸ் நடந்து முடிச்சு வந்துகிட்டு இருக்கேன், அதே பஸ்ல ஒரு பொம்பளை புள்ள போனை வச்சுட்டு ஏறினுச்சியா, ஏறின புள்ள என்ன தெரியுமா பண்ணிச்சு, டிரைவர் சீட்டு பக்கத்துல போய் நின்றுச்சு. டிரைவர் சீட்டு பக்கத்துல நின்னோன்னு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஏன்னா வேலையிலே மிகவும் சிரமமான வேலை ரெண்டு வேலை, ஒண்ணு இந்த மின்சாரத்துல வேலை பாக்குறவங்க, ரெண்டாவது வேலை என்ன தெரியுமா, இந்த வண்டி ஓட்டிட்டு போறாங்க டிரைவர் அவங்க வேலை. ஏன்னா 60 பேரோட உயிரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்து பொறுமையா வண்டியை ஓட்டிட்டு போவாங்க. இந்த உட்காந்துற பேர் இந்த புள்ள ஏறிச்சுல நேரம் டிரைவர் சீட்டு பக்கத்துல போய் நின்றுட்டு அவங்க அப்பாவை போன் பண்றாரு. இந்த புள்ள அவங்க அப்பாட்ட பேசுது, எப்படி தெரியுமா பேசுனுச்சு, செல்ல எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை போன் பண்ணோம்னா ஆன் பண்ணிட்டு காதுல வச்சதியா, ரெண்டே வார்த்தைதான் பேசிடுச்சு. டிரைவர் கொண்டு போய் புளிய மரத்தில் கொடுத்துட்டாரு, அங்க ஆளுல அடிச்சு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த புள்ள போன வைக்கவே இல்லை, அவங்க அப்பாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஹலோ யாரு, அப்பாவா சொல்லுப்பா, பாருங்க நேற்றுதான் தேர்தலில் போட்டு குட்டு குட்டு குடுத்தி போகும்போது முத்தத்தில் சரி ஒரே ஒரு முத்தான் கொடுப்பேன். அது ஒவ்வொன்னு போட்டு நக்கிறதுல நோக்கியாவே நக்கியாவே தெரியாம போட்டு நம்பர் பிளேட்ல பூரா அடிச்சு எடுத்துடுறது நக்கிய. இதுக்குதாங்க தச்சு போனே கண்டுபிடிச்சது, இதுக்காக பெரியவர் சொல்லிட்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க படிக்கிற பொம்பளை பிள்ளைய கையில செல்போன் வாய்ந்தாதிய. இத்தனை விதங்களில் நாகரிக காலங்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் சிறந்த ஒரு நாடத்தை வைத்திரு அனைவர்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வளர்ந்து தெரிவித்துக் கொண்டு நாகரிக காலம் என்று சொன்னாலே மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வளையர் குளத்துப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அவர்களுக்கு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் 48 அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக. ஸ்ரீ விளையாடும் வைகாசி மாதம் 6 2018 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இரவு சரியாக 10 அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலையரங்கில் நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய துணை ராஜன் நடிகரும் ஆகிய உடம்பம்படிய சிறந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுடைய நாடக கலை தொழிலாளர்களை கொண்டு இன்றைக்கு நடைபெறும் நாடகம் வேடம் தேடியது மானா மங்கையா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வெள்ளி திருமண நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். அவரு வண்டி டிரைவர் தாங்க, வண்டி
டிரைவர் நினைச்சாலும் கொஞ்சம் பயம். ஆமா, அது இந்த வண்டியில இன்னைக்கு ஒரு நான் போயிருக்காப்ல, வண்டி டிரைவர் ஓட்டிட்டு போயிருக்காரு வேகமா, வண்டி 60 போயிட்டு இருக்கு, இந்த பின்னாடி உட்காந்து காலை என்ன பண்ணிட்டாப்ல, அண்ணே லெப்ட்ல போங்கன்னு சொல்லி இந்த டிரைவரோட முதுகுல கைய வைக்க, இந்த ஆளு முதுகுல கைய வச்சோட தப்புன்னு கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் பள்ளத்துல விட்டுட்டாங்க. இவர் பயந்துட்டாரு, இந்த பின்னாடி உட்காந்துருக்க, ஏயா பின்னாடி கைய வச்சு உன்னை லெப்ட்ல போகணும்னு சொன்ன அதுக்கே பயந்து கொண்டு போய் பள்ளத்துல விடுற அப்படின்னு இருக்கு. இந்த ஆளு சொல்லியிருக்காரு, அட வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் இன்னைக்குதான் இந்த வேலையில சேர்ந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி புனையத்துல வண்டியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ பின்னாடி கைய வச்ச உடனே எனக்கு புனம் தான் கைய வைக்கிறேன்னு பயந்து போயிட்டேன் அப்படின்னு. பயங்கரமான விஷயம்ங்க இதெல்லாம். அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்களுக்கு காணக்கூடிய சிறப்பான அரசு என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்கு மரியாதை உடைய மனப்பாரை சேர்ந்த எம்ஏ திலகபதி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகமாக நடித்து காத்து கொண்டிருக்கிறார். காணப்பிரியர் காணப்பிரியர் சிறப்பான அரசு பாட்டு பாட்டு பேச்சு பேசி விதி விஜய் புதுக்கோட்டை சேர்ந்த டி ஆர் விஜய் அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க கொண்டிருக்கிறார். அடுத்த பேர் சொல்ல போறேன், எங்களுக்கு அமைந்திருக்கும் பக்கமேள என்று சொல்லக்கூடிய பக்கா மேளங்களை சிகை காத்துக் கொண்டிருக்கும் ஆறுமுனைய கலைஞர் சாரமுனைய சக்கரவர்த்தி அருமையினார் புதுக்கோட்டை சேர்ந்த பிரபுராஜ் அவர்கள் ஆறுமுனைய மின்பாட்டை சேர்ப்பார். நான் நிக்க மாட்டேங்குதா? ஆமாடா தம்பி, சங்கடப்படுது போல இருக்கு. கொஞ்சம் புடிச்சு பிரியா, கிட்டக்கு வந்தா டங்குன்னு நிக்குமே, பரவாயில்லையா? உங்கள் ஒருத்தனாடியை சேர்ந்த ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கம் டோலக்கை சேர்ப்பார்.